சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. பிப்ரவரி மாதம் புதன்கிழமை 3ஆம் தேதி சர்வரி ஆண்டு தை 21ஆம் நாள் தேய்பிரை சஷ்டி இன்றைக்கு சுப முகூர்த்தம். நல்ல நேரம் காலை 10 மணி முதல் 11 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை, ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, குளிகை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, துலாத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் குரு, சூரியன், சனி, சுக்கிரன், புதன். தேய்பிரை சஷ்டி என்பதால் சஷ்டி விரதம் இருப்பது மிகப்பெரிய உத்தமம். அதுவும் தேய்பிரை அன்றைக்கு 6 நெய்விளக்கு போட்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்து வருவது மிகப்பெரிய வாழ்வில் ஏற்றத்தை தரும். இன்றைக்கான ராசி பலன்களை காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். குடும்ப உறுப்பினர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி மனம் மகிழ்வீர்கள். தொழில் தொடர்பான உதவிகள் கிடைக்கும். புத்திரர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். மிகப்பெரிய ஏற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு நடைபெறும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாளாக தென்படுகிறது. விவசாய பெருங்குடி மக்கள், உணவு தொழிலில் ஈடுபடக்கூடியவர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய ஏற்றமான நாள் இன்றைக்கு. ஒரு கணிசமான தொகை உங்களை வந்தடையும். எந்தவித தொல்லையும் இருக்காது. அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 8. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும், உதவிகள் கிடைக்கும், ஒற்றுமை அதிகரிக்கும். ரிஷபராசி அன்பர்களே, உத்தியோகம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். வெளிவட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும். உறவினர்களிடம் புரிதல் உண்டாகும். மாணவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். பயணங்களின் போது உடைமைகளில் கவனம் வேண்டும். மாணவர்களுக்கு இது ஒரு ஏற்றமான நாள். படிப்பில் கவனம் செலுத்தினால் வாழ்க்கையில் நிச்சயம் உயரம் வரும் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாள். ரிஷபராசி பெண் மக்கள் விட்டு கொடுத்து செல்வது அவசியம். விவசாய பெருங்குடி மக்கள், தினக்கூலி தொழிலாளர்களுக்கெல்லாம் இது ஒரு ஏற்றமான நாளாக தென்படுகிறது. ரிஷபராசி என்பர்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள், சிந்தனைகள் மேம்படும், புரிதல் உண்டாகும், வாய்ப்புகள் கிடைக்கும். மிதுன ராசி என்பர்களே, உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். கலை தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். எதிர்பாராத பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். வாரிசுகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவார்கள். மிகப்பெரிய நன்மைகள்லாம் கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர்ஸ் யாராவது எதிர்பார்த்திருந்தால் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்ஸ் கிடைப்பதற்கான நேரம் இது. ஒரு கணிசமான தொகை உங்களை வந்தடையும். ரொம்ப நாளாக வராத ஒரு பணமானது இன்றைக்கு உங்களை வந்து சேரும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 2. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாள். பயணங்களை மேற்கொள்வீர்கள், கவனம் வேண்டும். சமுத்திர ஆப் நம்பர் 1 தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்திர ஆப். கடகராசி அன்பர்களே, குடும்ப பெரியவர்களின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் ஏற்படும். பயணங்களின் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் தனவரவுகளின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளில் மாணவர்கள் வெற்றி பெறுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே
சில சில சங்கடங்கள் வந்து போகும். 90% நல்லா இருந்தால் ஒரு 10% கஷ்டமாக தான் இருக்கும். மிகப்பெரிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களை வந்தடையும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கடகராசி என்பர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 5. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள். எண்ணங்கள் ஈடேறும், அன்பு அதிகரிக்கும். ராமர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். இந்த ராம ஜென்ம பூமி அப்படின்னு ஃபண்டு கலெக்ட் பண்ணுறாங்க. அயோத்தியில் இருக்கிற ராமருக்கு கோயில் கட்டுவதற்காக கடகராசி அன்பர்கள் முடிந்தால் ஒரு 100 ரூபாய் அந்த ஃபண்டை யார் கலெக்ட் பண்ணுறாங்களோ, சில சேவா சங்கங்கள் பண்ணிகிட்ருக்காங்க, அதுக்குண்டான ரசீதும் தராங்க. முடிந்தால் கொடுக்கணும்னு எண்ணம் இருக்கிறவங்க அந்த 100 ரூபாய் கொடுத்து அந்த ரசீதை வாங்கிக்கலாம். ஏன்னா ராமர் பிறந்த இடத்தில் கோயில் கட்டப்போகிற நிகழ்வு, ரீபில்ட் பண்ண போகிற இந்த நிகழ்வில் பங்கெடுப்பது ஒவ்வொருவரின் அவசியம். இதை கடகராசிக்காரர்கள் செய்தால் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். சிம்மராசி அன்பர்களே, சுய தொழில் தொடர்பான முயற்சிகள் ஈடேறும். உத்தியோகத்தில் இருந்து வந்த தடை தாமதங்கள் அகலும். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் மூலம் அனுகூலமான சூழல் உண்டாகும். மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி தெளிவு ஏற்படும். வாடிக்கையாளர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான நாள். வேலை கிடைத்துவிடும். குழந்தை பாக்கியம் வேண்டியிருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு சங்கடங்கள்லாம் வந்து போகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 9. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஈடேறும், தாமதங்கள் அகலும். விவாதங்களை தவிர்க்க வேண்டும். விட்டு கொடுத்து சென்றால் வாழ்க்கை வசப்படும். கன்னியாராசி அன்பர்களே, ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த சுபகாரியங்களில் அனுகூலம் ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். கன்னியாராசி அன்பர்கள், பெருமாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். மாணவர்களுக்கு போட்டித் தேர்வு எழுதினால் அந்த தேர்வு மூலமாக வேலை கிடைத்துவிடும், பயம் வேண்டாம். திருமண வயதில் இருக்கக்கூடியவர்கள் திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாளாக தென்படுகிறது. கன்னியாராசி அன்பர்கள், எப்பயுமே இவர்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட போராடி செய்ய வேண்டிய சூழல் வரும். அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆஞ்சநேய வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். ஆஞ்சநேயர் பெரிய கஷ்டத்தை கூட சுலபமாக மாற்றி கொடுப்பார். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 4. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். அனுகூலமான நாள். வாய்ப்புகள் உண்டாகும். துலாம் ராசி அன்பர்களே, ஆன்மீகம் தொடர்பான அஞ்ஞான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். மற்றவர்களின் கருத்துக்களில் உள்ள உட்பொருளை கவனித்து முடிவுகளை எடுப்பீர்கள். உறவினர்களிடம் பொறுமையை கையாளுவது நல்லது. கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாற்றமான சிந்தனைகளும் வாய்ப்புகளும் உண்டாகும். மிகப்பெரிய ஏற்றங்களை பெறுவீர்கள். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கும் சிறு சிறு சங்கடங்களுக்கு பிறகு நீங்கள் நினைத்த இடத்தில் வேலை கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 3. சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். பொறுமை வேண்டும். ஒரு மாற்றமான நாள். விருச்சிகராசி அன்பர்களே, சிறு தொழில் தொடர்பான முயற்சிகள் ஈடேறும். நண்பர்களின் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்பாராத பயணங்களின் மூலம் மனதில் மாற்றங்கள் உண்டாகும். பிறமொழி பேசும் மக்களின் மூலம் ஆதரவான சூழ்நிலைகள் காணப்படும். சங்கீதம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். மாணவர்களுக்கு இது ஒரு ஏற்றமான நாள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை உடனே கிடைத்துவிடும். விருச்சிகராசிக்கெல்லாம் அவங்க 90% உடனே வேலைக்கு போயிடுவாங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களை பெறுவார்கள். என்ன ஒன்றுன்னா, சில இடக்கு முடக்கான சில செயல்களை விருச்சிகராசிக்காரர்கள் தான் செய்வார்கள். சொன்னதை கேட்க மாட்டாங்க, அவஸ்தைப்படுவார்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 8. விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஈடேறும்.
பயணங்கள் சாதகமாகும் ஒரு ஆதரவான நாள். தனுசு ராசி அன்பர்களே, உத்தியோகம் தொடர்பான பணிகளில் உயரதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது நன்மை அளிக்கும். குடும்ப உறுப்பினர்களின் உதவியால் சேமிப்புகள் அதிகரிக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் கலந்து கொண்டு மனமகிழ்வீர்கள். வெளி வட்டாரங்களில் செல்வாக்கும் பொருளாதாரமும் அதிகரிக்கும். தனுசு ராசி என்பர்கள், இவ்வளவு நாளாக தடை தாமதங்கள் பிரச்சனைகள்லாம் சூழ்ந்திருந்த நேரம் இப்போ எல்லா பிரச்சனைகளையும் விலகப் போகிறது, தாமதங்கள் குறையப் போகிறது, உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். ஸ்ரீரங்கம் சென்று ராமானுஜரை தரிசனம் செய்து வர, அவருக்கு ஒரு அர்ச்சனை கொடுத்து தரிசனம் செய்து வர மிகப்பெரிய ஏற்றங்கள் தனுசு ராசிக்கு நடைபெறும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 3, மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லவும். சேமிப்புகள் அதிகரிக்கும், மனம் மகிழ்வீர்கள். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மகர ராசி அன்பர்களே, பணியில் இருப்பவர்கள் மற்றவர்களின் பணியை கூடுதலாக பார்க்க நேரிடும். எடுத்த செயல்களை செய்து முடிப்பதில் காலதாமதம் உண்டாகும். பிள்ளைகளின் செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். உயர் அதிகாரிகளால் வீண் அலைச்சல்கள் உண்டாகும். குடும்ப பெரியோர்களிடம் அமைதி வேண்டும். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். உங்களுக்கு எது தேவையோ அந்த விஷயம் உங்களை வந்தடையும். பணப்பிராப்தி நிறைய ஏற்படும். எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு உதவி கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 6, உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதம் உண்டாகும். கவனம் வேண்டும், அலைச்சல்கள் உண்டாகும். மகர ராசி என்பர்கள் சமயபுரம் சென்று மாரியம்மனை தரிசித்து வர மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடக்கும். என்னென்ன தடைகள்லாம் இருந்தோ அந்த தடைகள்லாம் விலகிவிடும். கும்பராசி என்பர்களே, ஆன்மீகம் தொடர்பான பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். கூட்டு தொழிலில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான வாய்ப்புகள் உண்டாகும். உறவினர்களின் ஆதரவு மனதிற்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். தொழில் தொடர்பான முதலீடுகள் அதிகரிக்கும். கும்பராசி என்பர்கள் மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து சூழல்கள் எல்லாம் இப்பொழுது நன்மையாக மாறும். இருந்தாலும் சில பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். சில பேர் நிரந்தரமாக பேசக்கூட மாட்டார்கள். சில பேருக்கு பிரிவுகளில் போய் முடியக்கூடிய மன வாழ்க்கையாக அமையும். விட்டு கொடுத்து செல்வது வாழ்க்கையில் சிறந்தது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9, அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களை மேற்கொள்வீர்கள். நம்பிக்கை பிறக்கும், முதலீடுகள் அதிகரிக்கும். மீனராசி அன்பர்களே, செய்யும் முயற்சிகளின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த செயல்களை செய்து முடிப்பீர்கள். வழக்கு தொடர்பான பணிகளில் இருந்து வந்த காலதாமதங்கள் குறையும். நவீன தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகள் வாங்குவது தொடர்பான முயற்சிகள் ஈடேறும். மாணவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஏற்றமான நாள். திருமண வயது இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும். உங்களுடைய தாய் தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. முதல்ல மீனராசி என்பர்கள் தன்னை நம்பணும். அதை நம்பிவிட்டார்களாலே அவர்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 1, பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். காலதாமதங்கள் குறையும். முயற்சிகள் ஈடேறும். மீனராசி என்பர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற ஒரு சின்ன டிப் அப்படின்னா, மற்றவர்களை பற்றி யோசிக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கை வசப்படும். வாழ்க வளமுடன். வணக்கம். சமுத்ரா ஆப், நம்பர் ஒன் தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப்.